ப்ரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். தேவன்களோடு கூட பேசுவாராக ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ள கர்த்தர். பொதுவாக ஒளியின் வேகத்தை விட, ஒளியின் வேகத்தை விட வார்த்தையின் வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. அதை காட்டிலும் மிக வேகமாய் பரவக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை, கிரியை செய்யக்கூடியது. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு உங்கள் சிந்தைகளை, இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் திருப்பும்படி தயவாய் கேட்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக யோபு எழுதின சரித்திர புஸ்தகம் 7:1 சில வசனங்களை வாசிக்க கவனிக்கலாம். புக் ஆஃப் ஜோப் chapter 7:1-2 அதில் சில வசனங்களை வாசிக்க நாம் கவனிப்போம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்கள் போல் இருக்கிறதல்லவோ? ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல, மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்து கொள்ளுகிற போது எப்போது எழுந்திருப்பேன்? ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அருண்டு புரண்டுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. 6 என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போ. மீண்டும் அந்த 7:1 நாம் கவனிக்கலாம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறவர், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவர், பேசுகிற ஆவியானவர். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுங்க. இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் உங்களோடு கூட இதே வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானித்தோம். ஃப்ரம் த லைஃப் ஆஃப் ஜாப், யோபுவின் வாழ்க்கையிலிருந்து குறிக்கப்பட்ட போராட்ட காலம் என்று சொல்லி சில வார்த்தைகளை நாம் கவனித்தோம். ஆம், உண்மைதான், பூமியில் போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? யோபுவுக்கு சில குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இருந்தது. டைம் ஆஃப் டெத், டைம் ஆஃப் டெசிஸ், டைம் ஆஃப் டவுட், சந்தேகத்தின் காலம், மரணத்தின் காலம், வியாதியின் காலம், டைம் ஆஃப் டெஸ்பரேஷன், விரக்தியின் நேரம், டைம் ஆஃப் டிப்ரெஷன், ஒரு சோர்வின், மன அழுத்தத்தின் நேரம், டைம் ஆஃப் டெலிவரன்ஸ், டைம் ஆஃப் டிலைட், டைம் ஆஃப் ரிசீவிங் டபுள் போர்ஷன் பிளெஸ்ஸிங்ஸ், ரெண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நேரம், விடுதலையின் நேரம், பிரகாசத்தின் நேரம். இப்படி யோபுவுடைய காலத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேசியிருந்தேன், இந்த வசனத்தை மையமாக வைத்து. இன்றைக்கு ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். குறிக்கப்பட்ட போராட்ட காலம், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இப்படி காலத்தை குறித்து வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலம், சோதனை காலம், ஜெயத்தின் காலம், ஏற்ற காலம், அறுவடையின் காலம், இப்படி கால குறிப்புகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உயர்வின் காலத்தை வைத்திருக்கிறார், காத்திருக்கிற காலத்தை வைத்திருக்கிறார். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் இருக்கிறது. அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட நாம் பார்க்கும்போது, Romans 5:6 பார்க்கும்போது, குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக இயேசு மரித்தார். குறித்த காலத்தில், அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலம் இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, என் வேலை வந்தது. முதலாவது அற்புதத்தை இயேசு செய்யும் போது, காணா ஒரு கல்யாண வீட்டில் செய்யும் போது, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அந்த நேரத்தில் அவங்க போய் திகச்சு நிற்கிறாங்க. குறைவுபட்ட போது இயேசுட போய் நிற்கிறாங்க. சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை, என்னுடைய மை டைம் நாட் கம், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் சிலுவையில் போன போது இயேசு சொல்றார், என் வேலை வந்தது.
ஐயா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார், ரத்தம் சிந்துகிறார், பாடுபடுகிறார், மரிக்கிறார். அவர் சொல்றார், என் வேலை வந்தது, உலகத்திற்கு அனைத்து ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கிற நேரம், ரட்சிப்பை கொடுக்கிற நேரம் வந்தது. அதான் பார்க்கிறோம் ரோமர் 5:6 குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் சொன்னார். இப்படி காலத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிக்கப்பட்ட போராட்ட காலம் உண்டல்லவோ. நீங்கள் சோர்ந்திருக்கலாம், எனக்கு எப்பொழுது உயர்வின் காலம் வரும், எப்பொழுது எனக்கு ஜெயத்தின் காலம் வரும், எப்பொழுது எனக்கு மாறுதலின் காலம் வரும். யோபுல கூட நாம் பார்க்கிறோம், யோபு 14 பார்க்கும் போது, யோபு 14:5 அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவனுடைய மாதங்களின் தொகையும் இடத்தில் இருக்கிறது. அவைகள் கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு ஏற்படுத்தினீர். குறிக்கப்பட்ட காலம் கடந்து போக முடியாத ஒரு எல்லையா இருக்கிறது. கொஞ்சம் கீழத்தள்ளி வசனத்தை பார்க்கும் போது 14 யோபு 14:14, மனுஷன் செத்துப்பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபு சொல்றார், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள். ஆகவே பூமியில் ஒவ்வொருவருக்கும் குறிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தின் காலம் இருக்கிறது. அதற்காக சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். அது நம்மை உருவாக்குகிற காலம், அது நம்மை பலப்படுத்துகிற காலம், அது கர்த்தருக்காய் வைராக்கியம் போராட்டி எழும்புகிற காலம், குறிக்கப்பட்ட போராட்ட காலம். டைம் ஆஃப் ஹார் சர்வீஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் ரூத். We are going to learn something from the life of Ruth. ரூத்துடைய வாழ்க்கையிலிருந்து குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் என்ன செய்தாங்க என்பதை ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலிருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலத்துக்கு பேச தெரியாத, ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும். தேவ நாமத்துக்கு மகிமை. இப்போ ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தினராய் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். இஃப் தேர் இஸ் நோ ஸ்ட்ரகிள், தேர் இஸ் நோ ப்ராக்ரஸ். இஃப் தேர் இஸ் நோ க்ரூசிஃபிகேஷன், தேர் இஸ் நோ ரிசரக்ஷன். அதாவது சிலுவை பாடு இல்லாமல் உயிர் தெழுதல் இல்லை. அப்போ குறிக்கப்பட்ட போராட்ட காலம், சிலுவையின் காலம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு நேரம் இல்லை. ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துக்கு வருவோம். ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு செய்தியை கற்றுக்கொள்ள போகணும். ரூத் 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிற நாட்கள், அங்கே ஒரு நேரத்தை குறிச்சு போட்டுது. டேஸ் நியாயாதிபதிகள் முடிகிறது, நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு, ஃபேமின். அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகே மூரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் கூட மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். அந்த தேசத்தில் குறிக்கப்பட்ட போராட்ட காலம் அந்த பெத்லகேம் பகுதியில் இருந்தது. யூதா தேசத்தில் பெத்லகேமில் பஞ்சம் உண்டாயிட்டு. வேதத்தில் 13 பஞ்சங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் இருந்தது, கர்த்தர் ஆபிரகாமை நடத்தினார். ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் இருந்தது, ஈசாக்கு அந்த பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான், 100 பலனை பெற்றுக்கொண்டான், ரகபோத்தை பெற்றுக்கொண்டார்கள். யோசேப்பை பஞ்சகாலத்தில் நடத்தினார், தாவீதை பஞ்சகாலத்தில் நடத்தினார். பஞ்சகாலத்தில் உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. பஞ்சகாலத்தில் நடத்தின கர்த்தர். குறிக்கப்பட்ட போராட்ட காலம் அங்கு இருக்கிறது. பஞ்சம், அந்த நாட்களில் பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களில் அந்த எலிமலைக், நகோமி 2 குமாரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எலிமலைக் மனைவி நகோமி, மக்லோன், கிலியோன், இவங்க எல்லாமே மோவாப் தேசத்துக்கு வராங்க. மோவாப் தேசம் என்று சொன்னால் அருவறுக்கப்பட்ட ஒரு சந்ததி. தேவனால் அருவறுக்கப்பட்ட சந்ததி தான் மோவாப். இவங்க பெத்லகேம் யூதா என்று சொன்னால் துதி என்ற அர்த்தம். யூதாவில் உள்ள பெத்லகேம், யூதா என்றால் துதி, பிரைசிங். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு, துதி. இதை விட்டுட்டு மோவா அருவறுக்கப்பட்ட தேசத்துக்கு போறான். குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலம், பஞ்சத்தின் காலம் அங்க இருந்த நேரத்தில் அதுல அவங்க இருக்க மனம் இல்லாம எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க.
எலிமலைக் என்றால் அந்த பெயருடைய அர்த்தம் என் தேவன் ஒரு ராஜா என்ற அர்த்தம். மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரிக்கிறாங்க, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்லோன் கிளியோன் தன்னுடைய இரண்டு குமாரர்களுக்கும் அங்கே ஸ்திரீகள் எடுக்கிறாங்க, திருமணம் பண்ணுறாங்க. யூதாவுள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்ராத்தியன் ஆகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். They stayed over there. The place of Moab. அந்த மோவாப்பில் போய் அவர்கள் இருந்து விட்டார்கள். ஐயா, நீங்கள் மோவாப்பில் போய் இருப்பதற்காக கர்த்தர் அழைக்கல. குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இருக்கிற நேரத்தில் ஏன் நீங்கள் மோவாப்புக்குள் போய் இருக்க வேண்டும்? அது விக்கிரகம் நிறைந்த இடம், வேசித்தனம் நிறைந்த இடம், அருவறுக்கப்பட்ட சந்ததி. அது இன்றைக்கு வரைக்கும் மோவாப்பியர்கள் அருவறுக்கப்பட்ட சந்ததியாக இந்த நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே போய் திருமணம் பண்ண என்ன நடந்துச்சு தெரியுமா? எலிமலைக்கு என் தேவன் ஒரு ராஜா, குடும்ப தலைவர், அவர் மரித்து போகிறார். மூன்றாம் வருஷம் நகமியின் புருஷனாக எலிமலைக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய இரண்டு குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். ஒரு மரணம் ஏற்படுகிறது. டைம் ஆஃப் டெத். இரண்டாவது கிலியோன், மக்லோன், ரெண்டு பேரும் இறந்து போறாங்க. வீட்டில் இருக்கிற மூன்று ஆண் மக்கள் இறந்து போறாங்க. தொடர்ச்சியான மரணங்கள். மூன்று பேரும் விதவையாக்கப்படுறாங்க. ரூத், ஓர்பால், நகோமி, மூன்று பேரும் விதவையாக்கப்படுறாங்க. எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. மரணம் என்று சொன்னாலே அழுகையின் நேரமாய்த்தான் இருக்கும். முதலாவது குறிக்கப்பட்ட காலம் என்ன தெரியுமா? முதல் அதிகாரத்தில் 9 வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து சத்தமிட்டு அழுதார்கள். ரூத் அழுதாங்க, நகோமி அழுதாங்க, ஓர்பால் அழுதாங்க. முதல் அதிகாரம், த சாப்டர் ஆஃப் வீப்பிங், த டைம் ஆஃப் வீப்பிங், அழுகையின் நேரம். அழுகை நேரம் இல்லாத ஒரு நபரும் இல்லை. கண்ணீரை துடைக்க ஆள் இல்லையே. கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அழுகையின் காலத்தில் போய் கொண்டிருக்கலாம், அழுகையின் நேரம். 14 வசனம் கூட பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். மரணம் ஏற்பட்டு விட்டதே, விதவையாகப்பட்டோமே. ஆனாலும் அதே நேரத்தில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் அந்த வசனம் பார்க்கும்போது, 1 அதிகாரம் 6 வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தப்போ யூதாவில் உள்ள பெத்லகேமில் தம்முடைய கர்த்தருடைய ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ எலிமலைக்கு, நகோமி, இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க. கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தவர்கள் வெளியே வந்து கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை அவர்கள் இழந்து போனார்கள். தேவனுடைய ஸ்தானத்தை இழந்து போய் இப்போ திரும்ப செய்தி கேள்விப்படுறாங்க. தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஏன் ஐயா, ஒரு தேசத்தில் கர்த்தர் பஞ்சத்தின் நாட்களை வைத்தார் என்றால் ஏன் திரும்ப அறுவடையின் நாட்களை வைக்க மாட்டாரா? போசிக்கிற நாட்களை வைக்க மாட்டார். அந்த தேசத்தில் திரும்ப கர்த்தர் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிற நாட்களை கர்த்தர் வைத்திருந்தார். குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் இருக்க முடியாமல் வெளியே வந்த நிமித்தமா இப்போ அழுகையின் காலம் ஏற்படுகிறது. செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாதனால் இப்பொழுது நாம் தவித்து போய் இப்போ அழுது கொண்டிருக்கிறோம். விதவையாக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் கண்ணீர், கண்ணீர், அழுகையின் நேரம். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இப்போது சொல்கிறாங்க, முத்தமிட்டு அழுது கட்டிப்பிடித்து ஓர்பால் மாமியை முத்தமிட்டு போய்விட்டார். ஒரு பிரியாவிடை நேரம் நடக்குதுங்க. ஆனால் அந்த நேரத்தில் ரூத் என்ன பண்ணாங்க தெரியுமா? 14 வசனம், அதிகமாக அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆங்கிலத்தில் எப்படி போட்டுக்குனா, ரூத் கிளங் டு ஹர், ஜாயின் ஹம் ஹர்செல்ஃப் வித், ஓப்பா, ஒரு பாலோடு கூட பற்றி கொண்டாள். என்ன சொல்றாங்க தெரியுமா? பற்றி கொண்ட உடனே 16 வசனம், அதற்கு ரூத், நான் உண்மை பின்பற்றாமல் விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன்.
நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பற்றி கொண்டு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். மோவாம் சந்ததி ரூத், ஆனால் அறிக்கையை பாருங்க, உம்முடைய ஜனம், தேவனுடைய ஜனம். அழுகை நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் வயதுதான். மாமியார் சொல்றாங்க, போயிருங்க, வேற ஏதாவது திருமணம் பண்ணிருங்க. ஆனால் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு தன் மாமியோடு கூட பெத்லகேமுக்கு வருவதற்கு தீர்மானம் பண்ணினாள். ஒருவேளை சில நேரத்தில் செய்ய முடியாத காரியத்தை செய்யாதனால், செய்யக்கூடியதை செய்யாதனால், அந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் நாம் இருக்க மனம் இல்லாததனால் இப்பொழுது அழுகையின் காலத்துக்குள் வந்திருக்கலாம். இந்த அழுகையின் காலத்தில் ரூத் பற்றி கொண்டது போல், தேவனை அறிக்கையிட்டது போல், திரும்ப பெத்லகேமுக்குள் வந்தது போல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. Join yourself with God. Cling yourself with God. ஆண்டவரோடு கூட பற்றிக்கொள்ளுங்கள், ஆண்டவரை பற்றிக்கொள்ளுங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள். அவர் மாத்திரம் உங்களை கைவிடாதவர். தகப்பன் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர். அவரை பற்றிக்கொள்ளுங்கள். ரூத் அன்றைக்கு அவளை பற்றி கொண்டு பெத்லகேமுக்கு வந்தது நிமித்தமாய் ரூத்துடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. கண்ணீரின் நேரம். இப்போ திரும்ப பெத்லகேம் வந்துட்டாங்க. வந்த உடனே 20 அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோம் என்று சொல்லாமல் மாறால் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அப்புறம் சொல்றாங்க, நான் சிறுமை நிறைவுள்ளவனாய் போனேன், கத்திரனை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். பாருங்க, தேசத்துல பஞ்சம் இருந்தது. முதலாவது பஞ்சத்து நிமித்தமா தான் வெளியே போனாங்க மோவாப் தேசத்திற்கு. அந்த பஞ்ச காலத்திலிருந்து வெளியே போகும்போது எப்படி போறாங்க? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். குறிக்கப்பட்ட போராட்ட காலத்திலும் நிறைவுள்ளவளாய்த்தான் இருந்தால், தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் கத்தர் காத்தாரே, அற்புதமா நடத்தினாரே. என்ன சொல்றாங்க பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு கசப்ப கட்டளையிட்டார். குறிக்கப்பட்ட போராட்ட காலம், கசப்பு, சிறுமை, கத்திரனை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். வெறுமை, கத்திரின் சிறுமையை சிறுமைப்படுத்தி, சிறுமை, சர்வ வல்லவரனை கிளேசப்படுத்துகையில் கிளேசம். அந்த அழுகையின் நேரத்தில் ஏற்பட்ட காரியம் என்ன தெரியுமா? கசப்பு, சிறுமை, வெறுமை, கிளேசம், பிட்டர், டெஸ்டிஃபைட், எம்டி, அஃப்ளிக்டட். இப்படிப்பட்ட குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, தாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாமல் அதை விட்டு மோவாப்புக்கு வந்தது நிமித்தமாய் அழுகையின் காலத்துக்குள் சென்றார்கள். ஆனால் கண்ணீர் துடைக்க தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆனால் தேசத்தில் செழிப்பு ஏற்பட்டிருக்கிறதுங்க. 22 மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு செழிப்பின் நேரத்தில் வந்தாங்க. ஆனாலும் இவர்கள் குடும்பம் மிக வறுமைக்குள்ளாக்கப்பட்டது. ஒன்றும் இல்லை, எம்டி. ஆனால் தேவன் நடத்தினார். முதலாவது நேரம் என்ன தெரியுமா? டைம் ஆஃப் வீப்பிங், அழுகையின் நேரம். ரெண்டாவது நேரம், 2 கவனிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பார்க்கும்போது நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஐசுரவன் ஆகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவனுக்கு இந்த வயல் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 கவனிங்க, அதில் சில வார்த்தை இருக்கிறது, அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். அதுக்கப்புறம் 7 அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டில் இருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். அதுக்கப்புறம் காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. 12 உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. 15 அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது. 16 அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகில் சிலவற்றை சிந்த விடுங்கள். 17 அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கி கொண்டிருந்தால் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் கோதுமை கண்டது.
23 வசனம், அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு. இந்த சில வசனங்களை கவனித்தோம். இந்த வசனங்கள் எல்லாம் சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டது என்ன தெரியுமா? பொறுக்கி கொண்டிருந்தால், பொறுக்கி கொண்டிருந்தால் கதிர்களை. அழுகையின் காலம், ஒன்றுமில்லாத ஒரு காலம். இந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும் தெரியுமா? இவள் அங்கே போய் அந்த தோட்டக்காரன் கேட்டு, வயல்காரன்ட்ட போய் கேட்டு, சிந்துகிறதை கோதுமையெல்லாம் பொறுக்கி கொண்டிருந்தாள். ஒரு சுறுசுறுப்பு, வேற எந்த வேலை செய்வதற்கு திறமை இல்லை, அனுபவம் இல்லை, சொந்த தேசமும் இல்லை. அவள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். தன்னுடைய வயிற்றுக்காக, போஜனத்திற்காக, ஆகாரத்திற்காக போய் பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அங்கே போய் திருடலைங்க, கள்ளத்தனமான சம்பாத்தியம் இல்லை, யாரும் வஞ்சித்து ஏமாற்றுகிறதல்ல. தெரியாமல் போய் இருக்கிற கதிர்களையும் அவள் பிக்கலை, கீழே விழுகிறதை பொறுக்கி கொண்டிருந்தாள். கடினமான உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கிங். இந்த நேரம் என்ன தெரியுமா? இந்த நேரம் டைம் ஆஃப் ஒர்க்கிங், அலுவலின் நேரம். முதலாவது அதிகாரம் டைம் ஆஃப் வீப்பிங், அழுகையின் நேரம். ரெண்டாம் அதிகாரம் அலுவலின் நேரம், பொறுக்கி கொண்டிருந்தால். என்ன சொல்றாங்க பாருங்க, அறுக்கிறவள் பிறகே அறிக்கட்டிலிருந்து சிந்தனதை பொறுக்கி கொள்ளும்படி. அவள் என்கிட்ட கேட்டுக்கொண்டா, ஒரு அறிக்கை சிந்தனதை பொறுக்கலாமா? கேட்டு பொறுக்கிறார். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்போ நான் அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகிட்டு. குடிசை நிறைவுள்ளவளாம் போனாங்க, ஆனால் குறைவுள்ளவளாம் வந்தாங்க. ஒன்றும் இல்லை, குடிசை இருக்குது, சாப்பாடு இல்லை, பொறுக்கி கொண்டிருக்கிறார். அப்போதான் போவா சொல்றார், உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தன உன கட்டளையிடுவாராக. செய்கைக்கு தக்க, அப்படி என்றால் உன் கிரியைக்கு தக்க, நீ செய்கிற வேலைக்கு தக்க பலனை கத்தர் கட்டளையிடுவார். எறும்பை போல இந்த காலத்தை பயன்படுத்தி உழையுங்கள், சுறுசுறுப்பா இருங்க, எதாகிலும் செய்யுங்கள், கடின உழைப்பு செய்யுங்க. ஹவு டு டூ ஹார்ட் ஒர்க். இந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் கூறி கூலிக்கார நாட்கள் போல் இருக்கிறது அல்லவோன்னு சொல்லி நம்ம யோபு 1:7 பார்த்தோம். இதே மாதிரி தான் கூலிக்காரன் ஒவ்வொரு நாள் சாப்பாடுக்காக வேலைக்கு போய், ஒவ்வொரு நாளுடைய வழிநடத்தலுக்காக, ஒவ்வொரு நாளுடைய சம்பளத்தை வைத்து நடத்தப்படுகிறவன் தான் கூலிக்காரன். அதே போல தான் ஒவ்வொரு நாளும் போய் பொறுக்கிக் கொள்கிறாள். பொறுக்கிக் கொள்கிறாள். அல்லுவது ஈஸி, ஆனால் பொறுக்குவது கடினம். ஒவ்வொன்றாய் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் வேர்வை சிந்தி வெயில் நின்று கடினமான காரியம் பொறுக்கிக் கொள்கிறார். டைம் ஆஃப் ஒர்க்கிங். செய்யத்தக்க பலனைக்கத்த தருவார். உண்மையாய் வேலை செய்யுங்கள். ரூத் பொறுக்கி கொண்டது போல் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை கடின உழைப்பு செய்யுங்கள். சோம்பேறி குளிர்கிறது என்று சொல்லி உளமாட்டான். அறுப்பில் அவன் பிச்சை கேட்டால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் வேலை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாம் அதிகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாமி என்ன சொல்கிறாங்க, நீ போய் 3:1. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? என்ன சொல்றாங்கன்னு, நீ களத்துக்கு போ. எப்படி களத்துக்கு போனோம்? 3:1, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடி தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இருந்து, அவன் படுத்துக்கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்கள் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். சில 8 பார்க்கும்போது, ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டைகளை படுத்திருக்கிறதை கண்டு, 18 அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு, அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த அதிகாரத்தில் என்ன தினமும் கற்றுக்கொள்கிறோம்? டைம் ஆஃப் வெயிட்டிங், அமர்ந்திருக்கும் காலம், அமர்ந்திருக்கும் காலம். என்ன சொல்றாங்கன்னா, நீ கிளம்பி, நீ குளித்து சுத்திகரித்து, சுத்திகரித்தலை காண்பிக்கிறது பரிசுத்த வாழ்க்கை காண்பிக்கிறது. எப்படி அமர்ந்திருக்க வேண்டும்? குளித்து சுத்திகரித்து, என்ற ஒரே ரத்தத்தினால் என்ன கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்த உள்ளத்தோடு எண்ணெய் பூசி அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அபிஷேகத்துடைய நிறைவினால் உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு
அது குணங்களை காண்பிக்க, நற்குணங்களை காண்பிக்கிறது. அந்த காலத்திற்கு போ, தேவ சமூகத்துக்கு போ, பரிசுத்தத்தோடு அபிஷேகத்தோடு நற்குணங்கள் மாற்றப்பட்டு நம்முடைய களத்திற்கு, தேவ சமூகத்துக்கு போ. அங்கே போய் காத்துரு. நீ செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கு சொல்லும் மட்டும் காத்துரு. அதான் பார்க்கணும், நீ அறியும் மட்டும் பொறுத்துரு, அறியும் மட்டும் பொறுத்துரு. தேவன் நிச்சயமாய் செய்வார். காத்துருங்க, பொறுத்துருங்க. தேவன் கண்டிப்பாய் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் யாவற்றையும் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்க உங்க புதிய பிராணை பெற்றுக் கொள்வாங்க. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வெகு நேரமாய் காத்திருத்தல் இருதயத்தை இலக்கிய பண்ணும். ஆனால் விரும்பின வரும்போது ஜீவருச்சம் போல் இருக்கும். இந்த குறிக்கப்பட்ட போராட காலத்தில் நான் என்ன செய்யணும்? மாறுதல் வரும்படி காத்திரு. அதான் யோபு 14:14 பார்க்கிறோம். If a man died, shall he live again? All the days of my hard service, I will wait till my change comes. மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் காத்திருக்க வேண்டும். 104:27 கூட பார்க்கிறோம். ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளையில், அதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறார் பாருங்க. திமிங்கலத்திற்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கும்படி அவைகள் உண்மை நோக்கி காத்திருக்கிறது. இப்போ தேவன் உங்களுக்கு மாற்றம் தரும்படி, உயர்வை தரும்படி இந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்துக்கு மாற்றுவாருங்க. காத்திருங்க, 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 காத்திருங்க. சவுல் 7 சாமுவேல் தீர்க்கதரிசி வரும் மட்டும் 7 காத்திருக்க சொன்னார். காத்திருந்தார். நான் வருகிறது கொஞ்ச நேரம் வரைக்கும் காத்திருந்தார்னா வாழ்க்கை உயர்ந்திருக்கும், ராஜ்யபாரத்தை பிடித்திருப்பார். நான் காத்திருத்தலில் கொஞ்சம் மிஸ் பண்ணது நிமித்தமாய் ராஜ்யபாரம் இழந்து போனார். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது. ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்கள் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு. குறிக்கப்பட்ட போராட்ட காலம் முடியும், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். இங்கே ரூத் அமர்ந்திருந்தால், காத்திருந்தால், பொறுத்திருந்த நிமித்தமாய் 4 டைம் ஆஃப் வெட்டிங், திருமணத்தின் நேரம், கர்த்தர் உயர்த்தினார். ரூத்துடைய சந்ததியில் தாவீது பிறந்தார். தாவீதுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரூத்துடைய பேர் மத்தேயு 1 இயேசுடைய வம்ச வரலாறு இடம்பெற்றது தெரியுமா? 3 டைம் ஆஃப் வீப்பிங், அழுகையின் நேரம். 2 டைம் ஆஃப் ஒர்க்கிங், அலுவலின் நேரம். 3 டைம் ஆஃப் வெயிட்டிங், அமர்ந்திருக்கும் நேரம். ஒருவேளை உங்களுக்கு குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இருந்து கொண்டிருக்கும் என்றால், அழுகையின் நேரமாக இருந்தால், நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். திரும்ப பெத்லகேம் கொள்வாங்க. குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் நீங்கள் சென்று கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், அலுவலின் நேரமாக நீங்கள் மாற்றுங்க. கர்த்தர் உயர்த்துவார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக மாற்றுவார். 3 அமர்ந்திருக்கும் நேரம், அமர்ந்துருங்க, பொறுத்துருங்க, பொறுத்துருங்க. சம்டைம்ஸ் த பேட் டைம்ஸ் இன் அவர் லைஃப் புட்அஸ் ஆன் எ டைரக்ட் பாத் டு த வெரி பெஸ்ட் டைம் ஆன் அவர் லைஃப். சில நேரங்கள், சில கஷ்டமான நேரம், உயர்வு நேரத்து நேரத்துக்காக நம்மை கொண்டு போகிறது. ஆல்வேஸ் இன் அவர் லைஃப் பேட் டைம்ஸ் வில் லீட் இன் டு கிரேட் டைம்ஸ். ஒருத்தர் சொல்கிறார், உபத்திரவமான நேரம் நல்ல நேரத்துக்குள் நம்மை கொண்டு போகும். அன்புக்குரியவர்களே, குறிக்கப்பட்ட போராட்ட காலம் முடியும். கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். பலத்தகத்தில் அடங்கிருங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இருக்கிறது. ஆனாலும் அதுக்கு பின்பதாக கர்த்தர் உயர்வின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீங்க. அந்த ஏற்ற காலத்தில் உயர்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே, அழுகையின் காலத்தில் உண்மை பற்றிக்கொள்ள, அதிகமாய் உழைக்க, ஆண்டவரை அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.